மோடி அவர்களுக்கு நாம் சொல்லுவதெல்லாம், நீங்கள் தமிழ்நாட்டிலே கை வைத்தால் அது தேன்கூட்டிலே கை வைத்த கதையாக அமையும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த மாபெரும் கண்டன கூட்டம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு பிரம்மாண்டமான எழுச்சியோடு இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல, நாங்கள் திருப்பி அடித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்பது மட்டுமல்ல, நாங்கள் திமிரி எழுந்து பெருமூச்சு விட்டாலே நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்பதைத்தான் நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து இந்தியா முழுவதும் கண்டன இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கண்டன இயக்கம் சற்று தளர்வு அடைந்துவிடும் என்று அவர்கள் கருதினார்களோ என்னவோ தெரியவில்லை, நாம் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டதாக நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. நீங்கள் ஏன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மை ஊக்கப்படுத்துகிற முறையிலே இன்றைக்கு நம்மை திரளுகிற இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய அமைச்சர், மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், ஈடியினாலே இன்றைக்கு மிரட்டப்பட்டு அதனாலே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் சோதிச்சு அவர் மருத்துவர்கள் இருதய அறுவை சிகிச்சை செய்யதான் ஆக வேண்டும் என்று இன்றைக்கு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம், செந்தில் பாலாஜி மீது புகார் இருக்கிறது, ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை நீங்கள் விசாரிக்க கூடாது என்பதல்ல எங்களுடைய வாதம். ஒரு புகார் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை தாராளமாக நீங்கள் விசாரியுங்கள், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதை செந்தில் பாலாஜி அவர்களே மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உங்களுடைய வழக்கு வந்தால் அதை விசாரிக்க தயாராக இருக்கிறேன் என்று தைரியமாகத்தானே இருந்தார். அப்படி விசாரணைக்கு எப்போதுமே தயாராக இருக்கிற ஒருவரை 18 மணி நேரம் ஒரு அறையிலே பூட்டி வைத்து சித்திரை செய்கிற இது என்ன மாதிரியான விசாரணை? செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலே இருந்து நீக்குங்கள் என்று ஆளுநரை பார்த்து மனு கொடுக்கிறீர்களே, இப்படிப்பட்ட கேவலமான புத்தி உங்களுக்கு வரலாமா? ஆளுநர் நினைத்தால் ஒருவரை மந்திரியாக நீக்கிவிட முடியுமா? ஆளுநர் நினைத்தால் ஒருவரை மந்திரியாக ஆக்கிவிட முடியுமா? ஏன் சில மாதங்களுக்கு முன்னாலே கேரளத்திலே இருக்கிற ஆளுநர் முதலமைச்சரை பார்த்து சொன்னார், உங்களுடைய நிதியமைச்சரை பதவி நீக்குங்கள் என்று. அங்க இருக்கிற பினராயி விஜயன் அடுத்த நாளே பதிலடி கொடுத்தார், இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் என்று சொன்னார். இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இப்படி சொல்லுகிற உரிமையே உங்களுக்கு இல்லை. பினராயி விஜயனுக்கு தெரிந்திருப்பது இபிஎஸ் தெரியாதா? அவர் ஆளுநரை பார்த்து இப்படி சொல்லுகிறீர்களே. நான் கேட்கிறேன், அன்றைக்கு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிற போது தலைமைச் செயலகத்திலே ராம்மோகன் ராவ் அலுவலகத்தை அன்னைக்கு சூறையாடிய போது நீங்கள் கண்டித்தீர்களே, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அலுவலகத்திலே சென்று சோதனை நடத்துகிற போது நீங்கள் கண்டித்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு கட்சிக்கு இன்னொரு நியாயமா? இதுதான் அரசியல் நாணயமா? ஆளுநரை பார்த்து கேட்கிறேன், வந்து அண்ணாமலன் ஒரு ஆளு, அவர் எங்கேயோ அலைய வேண்டியவர், அண்ணாமலையை கொண்டு வந்து பாஜக தலைவராக்கி, நான் அவரை பார்த்து கேட்கிறேன், ஆளுநரை இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? முதலமைச்சர் பதவியை மாற்றி கொடுத்தால் நான் ஒப்புதல், உன்னை யாரையா ஒப்புதல் கேட்டா நீ ஒப்புதல் கொடுக்கறதுக்கு? உங்களை யாராவது ஒப்புதல் கேட்டாதானே ஒப்புதல் கொடுக்கணும், ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த அரிச்சொலி தெரியாத ஒரு அறைவே காட்டெல்லாம் ஆளுநராக ஆகிவிடுவதுதான் இன்றைக்கு என்ன நியாயம்? இந்த அரிசுவடி தெரியாத நேற்றைய தினம் நான் திருப்பி அனுப்புகிறீர்கள், இன்னைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா செந்தில் பாலாஜி அமைச்சர் அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? உங்களுக்கு பிடிக்காதவர்களை விசாரிப்பீர்கள், உடனே தூக்கி போடுவீர்கள் என்று சொன்னால் இதற்கு எதற்கு ஈடி, இதற்கு எதற்கு சிபிஐ என்று தான் கேட்க விரும்புகிறோம். எனவே இன்றைய தினம் பாஜகவுடைய இந்த அராஜக போக்கு, இந்த அக்கிரம போக்கு, இந்த ஒரு தாந்தோன்றித்தனமான பாசிச போக்கு என்கிற இந்த போக்கை நாம் அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த கண்டன கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஏற்பாடு செய்தார்கள். மிக எழுச்சியோடு இந்த கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடைசியாக நான் அண்ணாமலைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், நீங்க பாஜக தலைவராக இருங்கள், பாஜகவுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுங்கள், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? முதலமைச்சர் சீண்டி பார்க்கிறார்,
முதலமைச்சர் மிரட்டி, நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் மிரட்டுற அளவுக்கா நீங்க பெரிய ஆளு? சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கடைசி மற்ற தொண்டன் போதும் உங்களை மிரட்டுவதற்கு.